இணை நோய் உள்ளவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், கொரோனா ஊரடங்கு காலத்தில் நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய் உள்ளவர்கள் மாத்திரைகள் வாங்குவதற்கு சிரமப்படுவதாக தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் துவங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். அதன்படி முதற்கட்டமாக நீரிழிவு, இரத்த அழுத்தம் உடைய 20 லட்சம் பேர் கண்டறியப்பட்டு வீடு தேடிச் சென்று மாத்திரைகள் வழங்கப்படும் என்றார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 1 கோடி பேருக்கும் மேலான வகையில் வீடுகளுக்கே சென்று அந்த மருந்துகளை தருகிற அந்த பணியினை, மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தை மிக விரைவில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் தொடங்கி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி எல்லா வகையான நோயாளிகளையும் கண்டறிகிற அந்த பணியினை முறையாக செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசியவர், தமிழ்நாட்டிற்கு இம்மாதம் வர வேண்டிய 71 லட்சம் தடுப்பூசிகளில் 10 லட்சம் மட்டுமே வந்திருப்பதாக கூறினார். ஒன்றிய சுகாதார அமைச்சராக இருந்த ஹர்ஷ்வர்தனை சந்திக்க இருந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்திருப்பதால் புதிய அமைச்சரை சந்திக்க ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.